வணக்கம். அளவைகள் பயிற்சி 2.2ல் இருக்க முதலாவது சம பத்தி பார்ப்போம். முதலாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. முதலாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே 10 மீட்டர், அதோட உயரம் 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதலாவது சம்மில் நம்ம சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிப்போம். சுற்றளவுனா என்ன? அதாவது இப்படி கொடுத்துருக்காங்க. சுற்றளவுனா என்னென்னா, ஒரு கூட்டு வடிவத்தோட சுற்றளவுனா அந்த மூடிய வடிவத்தை சுற்றி எல்லையாக அமைந்துள்ள பக்க அளவுகளின் கூடுதல். மூடிய வடிவத்தை சுற்றி எல்லையாக அமைந்துள்ள பக்கங்களின் கூடுதல் அல்லது பக்க அளவுகளின் கூடுதல். சரி, இப்போ சுற்றளவு கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இது ஒரு வில்லோட நமக்கு ஏற்கனவே இது 10 மீட்டர்னு தெரியும். இந்த சைடு 7 மீட்டர்னு தெரியும். இது 10 மீட்டராக இருந்தால் இதுவும் 10 மீட்டராக தான் இருக்கும். நமக்கு இந்த வில்லோட நீளம் தெரியாது. அப்போ வில்லோட நீளத்தை கண்டுபிடிக்கணும். நமக்கு வில்லின் நீளம் மட்டும் தெரியாது, இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எல்லா அளவுகளையும் கூட்டினா நமக்கு கொடுக்கப்பட்ட வடிவத்தோட சுற்றளவு கிடச்சிரும். இப்போ வில்லின் நீளம் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். வில்லின் நீளம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? எல் ஈக்குவல் டு 1/n × 2πr. ஏன்னா என்னன்றது நமக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட வடிவம் என்ன? இங்கே அரைவட்டம் மாதிரி இருக்குது. அப்போ ஒரு வட்டத்தை 2 பங்காக பிரிக்கும் போது நமக்கு அரைவட்டம் கிடைக்கும். எத்தனை சம பங்காக பிரிக்கும் போது? 2. அப்போ என்னவாக இருக்கும்? 2 இருக்கும். 1/2 × 2 × π மதிப்பை என்னவாக வச்சுருக்க சொல்லியிருக்காங்க? 22/7 வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. ஆரம் எவ்வளோ? ஆரம் எவ்வளோ நம்ம இங்கே வரைவோம். ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது 7 மீட்டராக இருந்தால் இதுவும் 7 மீட்டராக தானே இருக்கும். 7ல் பாதி விட்டம், அதாவது வட்டத்தோட விட்டம் 7 மீட்டர். இது 7 மீட்டர்ன்றதால இந்த சைடு 7 மீட்டராக தான் இருக்கும். அப்போ வட்டத்தோட விட்டம் 7 மீட்டர், விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ 3.5. ஆரம் 3.5. 2 அடிக்கலாம். 7ஐயும் 3.5 அடித்தோம்னா நமக்கு 0.5 கிடைக்கும். 0.5. இப்போ 22ஐயும் 0.5ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 11 மீட்டர். இப்போ வில்லின் நீளத்தை கண்டுபிடிச்சாச்சு. வில்லின் நீளம் என்னவாக இருக்குது? 11 மீட்டராக இருக்குது. அப்போ எல்லையாக அமைந்துள்ள மூடிய வடிவத்தின் எல்லையாக அமைந்துள்ள பக்க அளவுகளின் கூடுதல் சுற்றளவு. அப்போ இது தெரியும், எல்லையாக இருக்க இது தெரியும், இதுவும் தெரியும். இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு சுற்றளவு கிடச்சிரும். அப்போ கூட்டு வடிவத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு, முதல்ல இருக்க பக்கம் எவ்வளோ? 7 மீட்டர். அடுத்தது மேலே 10 மீட்டர். மீட்டர் நம்ம எழுத வேண்டாம், 7னு எழுதிக்குவோம். அப்புறம் ஆன்சரில் எழுதுவோம். 7 + 10, இது 10. அடுத்து இது என்னவாக இருக்குது? நம்ம வில்லி நீளம் கண்டுபிடிச்சோம்ல, 11 + 11 + இது எவ்வளோ? 10 மீட்டர். இது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 38 மீட்டர். அப்போ கூட்டு வடிவத்தோட சுற்றளவு 38 மீட்டர். சரி, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? கூட்டு வடிவத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அரைவட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு செவ்வகத்தோட பரப்பளவுலேருந்து அரைவட்டத்தோட பரப்பளவை கழிக்கும்போது நமக்கு நிழல் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடச்சிரும். அதாவது செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சு அதிலிருந்து அரைவட்டத்தோட பரப்பளவை கழிக்கும்போது நமக்கு நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடைக்கும். சரி, முதல்ல அரைவட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிப்போம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு பரப்பு ஈக்குவல் டு
வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்க நம்ம முன்னாடியே ஃபார்முலா படிச்சிருக்கோம். எல் ஆர் பை டூ. எல் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வட்ட வில்லின் நீளம், நீளம் 11 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. 11 இன்ட்டு ஆரம் எவ்வளோன்னு தெரியும். ஆரம் எவ்வளோ? 3.5. 3.5/2. 11 × 3.5/2 நம்ம 11 × 3.5 பெருக்கிட்டு 2 வகுக்கணும். சரியா? வகுக்கும்போது நம்ம வகுக்க வேண்டாம், இந்த விடையை அப்படியே வச்சுக்குவோம். அடுத்தது செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிப்போம். செவ்வகத்தின் பரப்பு ஈக்குவல் டு நீளம் இன்ட்டு அகலம். நீளம் இன்ட்டு அகலம். நீளம் எவ்வளோ? 10 இன்ட்டு அகலம் எவ்வளோ? 7. பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 70 மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம நிழல் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அப்போ கூட்டு வடிவத்தின் பரப்பளவு, கூட்டு வடிவத்தின் பரப்பு ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பு மைனஸ் வட்டக்கோண பகுதியின் பரப்பு. வட்ட கோண பகுதியின் பரப்பு, செவ்வகத்தின் பரப்பு 70 கிடச்சிச்சு. வட்டக்கோண பகுதியோட பரப்பு நம்ம கண்டுபிடிக்கும்போது 19.25 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ 70 19.25 மீட்டர் ஸ்கொயரை கழிக்கும்போது நமக்கு என்ன விடை கிடைக்கும்? 50.75 மீட்டர் ஸ்கொயர். அப்போ கூட்டு வடிவத்தோட பரப்பு 50.75 மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? ரெண்டாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட கூட்டு வடிவத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்ட வடிவம் சுற்றளவை எப்படி, கொடுக்கப்பட்ட வடிவத்துக்கு சுற்றளவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட எல்லை பகுதிகளின் கூடுதல், அது மூடிய வடிவத்தோட எல்லை பக்கங்களின் பக்க அளவுகளின் கூடுதல். அப்போ இந்த பக்கம் தெரியணும். மூடிய வடிவம்னா இது இது மூடியிருக்கு, இது 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 இது, இதோட அளவுகள் தேவை. இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, நடுவில் இருக்கிறது வந்து ஒரு செவ்வகம் மாதிரி இருக்குது. நடுவில் இருக்கிறது ஒரு செவ்வகம், அதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறது ஒரு கால்வட்டம். கால்வட்டம் ஒரு வட்டத்தை காலாக பிரித்தா இது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வட்டத்தை கால் பகுதியாக பிரிக்கும்போது நமக்கு இந்த பகுதி கிடைக்கும். சரியா? இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல கால்வட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் 3.5 கொடுத்துட்டாங்க இந்த சைடு. அப்போ வட்டமாக இமேஜின் பண்ணிக்குவோம். இதை வட்டமாக பார்க்கும்போது இது 3.5 இருந்தால் ஆரம் 3.5. ஒரு வட்டத்தோட வட்டம் இருக்குது, அதை கால்வட்டமாக பிரிக்கிறோம். கால்வட்டம் இந்த இடம் 3.5 இருந்துச்சுன்னா அது ஆரம். அதே தானே இந்த இடமும் இருக்கும், இதுவும் 3 தானே, அப்போ இதுவும் 3.5 தான் இருக்கும். அப்போ இந்த இடமும் 3.5 தான். இது 3.5னா இதுவும் 3.5 தான். இது 3.5 இருந்துச்சுன்னா இதுவும் ஆரம் தானே. ஒரு கால்வட்டத்துக்கு இது ஆரமாக இருக்கும்போது அப்போ இதுவும் ஆரமாக தான் இருக்கும். அப்போ இதுவும் 3.5 தான். இது 6 சென்டிமீட்டர்னு தெரியும். இதுவும் இது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது மேலே இருக்கிறதும் 6 சென்டிமீட்டர் தான். சென்டிமீட்டர். அப்போ நமக்கு இப்போ தெரியாத பகுதிகள் என்ன? தெரியாத பகுதி இந்த பகுதியும் இந்த பகுதியும். அப்போ வில்லின் நீளம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு சுற்றளவு கிடச்சிடும். வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிட்டு எல்லா பக்கங்களையும் கூட்டும்போது, மூடிய பக்கங்களை கூட்டும்போது நமக்கு சுற்றளவு கிடச்சிடும். வில்லின் நீளம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? எல் ஈக்குவல் டு n(1/n)(2πr). சரியா? இப்போ என்னவாக இருக்கும்? கால்வட்டம். ஒரு வட்டத்தை 4 பிரிக்கும்போது நமக்கு கால்வட்டம் கிடைக்குது. அப்போ என்ன, வட்டத்தை 4 பிரிக்கும்போது நமக்கு கால்வட்டம் கிடைக்குது. இப்போ கால்வட்டத்தில் இருக்க வில்லி நீளத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னவாக இருக்கும்? 4 இருக்கும். ஏன்னா 4 பிரிக்கிறதால ஒரு கால்வட்டம் கிடைக்குது. கால்வட்டத்தோட வில்லி நீளத்தை கண்டுபிடிக்க போகிறோம்.
ஒன்று பை நாலு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பை என்னவா வச்சுருக்க சொல்லிக்கிறாங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் ஆரம் என்ன இந்த கால்வட்டத்தோட ஆரம் மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு இப்போ நாலையும் ரெண்டையும் அடித்தா ரெண்டு வரும் திருப்பி ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் அடிக்கும்போது நமக்கு பதினொன்று வரும் ஏழையும் மூணு புள்ளி அஞ்சையும் அடிக்கும்போது நமக்கு புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு வரும் அப்போ பதினொன்று இன்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு பெருக்கும்போது நமக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கிடைக்கும் இப்போ வில்லி நீளம் கண்டுபிடிச்சாச்சு வில்லி நீளம் கிடச்சிருச்சுன்னா நமக்கு எல்லா பக்கங்கள் அளவுகளோட நீளம் கிடச்சிருச்சு நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் அப்போ கூட்டு வடிவத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு முதல்ல வில்லி நீளத்தை எழுதிக்கும் வில்லி நீளம் எவ்வளோ அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு புள்ளி அஞ்சு ப்ளஸ் அடுத்தது வில்லி நீளம் எழுதியாச்சு அதுக்கு அடுத்தது மூணு புள்ளி அஞ்சு மேலே இருக்க மூணு புள்ளி அஞ்சு எழுதியாச்சு அதுக்கு அடுத்தது ஆறு சென்டிமீட்டர் ஆறு ப்ளஸ் அதுக்கு அடுத்தது வில்லி நீளம் திருப்பி வருது மூணு புள்ளி அஞ்சு ப்ளஸ் அதுக்கு அடுத்தது வில்லி நீளம் எழுதியாச்சு அடுத்த மூடிய பகுதி மூணு புள்ளி அஞ்சு அந்த மூணு புள்ளி அஞ்சு எழுதியாச்சு ப்ளஸ் திருப்பி வர்றது இங்கே இருக்கிற ஆறு சென்டிமீட்டர் ஆறு இந்த வில்லி நீளம் முதல்ல எழுதியாச்சு ஸோ இதோட கூடுதல் தான் கூட்டு வடிவத்தோட சுற்றளவு இதோட கூடுதல் நம்ம கூட்டும்போது நமக்கு முப்பது கிடைக்கும் முப்பது சென்டிமீட்டர் அப்போ கூட்டு வடிவத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு இனி பரப்பளவு கண்டுபிடிக்கணும் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது இது என்ன வடிவம் கூட்டு வடிவம் இதில் என்னென்ன வடிவங்கள் இருக்குது இரண்டு கால்வட்டங்கள் ஒரு செவ்வகம் இருக்குது இரண்டு கால்வட்டம் இருக்குது ஒரு செவ்வகம் இருக்குது அப்போ செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு கால்வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஒரு கால்வட்டத்தோட பரப்பளவு தான் இன்னொரு கால்வட்டத்தோட பரப்பளவும் அப்போ ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு முதல்ல கண்டுபிடிப்போம் செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பு செவ்வகத்தின் பரப்புகளை கண்டுபிடிக்க ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம் நீளம் இன்ட்டு அகலம் நீளம் எவ்வளோ ஆறு அகலம் எவ்வளோ மூணு புள்ளி அஞ்சு பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் இப்போ கால்வட்டத்தோட பரப்பு கண்டுபிடிப்போம் வட்டக்கோண பகுதியின் பரப்பு பரப்பு ஈக்குவல் டு வட்டக்கோண பகுதியின் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது எல்ஆர் பை டூ எல்ஆர் பை டூ எல் என்ன நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ட்டு ஆரம் எவ்வளோ மூணு புள்ளி அஞ்சு பை ரெண்டு இப்போ அஞ்சு புள்ளி அஞ்சை அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு பெருக்கிட்டு ரெண்டால் வகுக்கும்போது நமக்கு ஒன்பது புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ நம்ம செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிச்சாச்சு வட்டக்கோண பகுதியின் பரப்பு கண்டுபிடிச்சாச்சு ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு கண்டுபிடிச்சா போதும் அதே தான் இன்னொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பாகவும் இருக்கும் இப்போ கூட்டு வடிவத்தோட பரப்பு கண்டுபிடிப்போம் கூட்டு வடிவத்தின் பரப்பு கூட்டு வடிவத்தோட பரப்பு ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு வட்டக்கோண பகுதியின் பரப்பு ஏன் ரெண்டு எழுதுகிறோம்னா ரெண்டு வட்டங்கள் கால்வட்டங்கள் இருக்கு அதனால் ரெண்டு இன்ட்டு வட்டக்கோண பகுதியின் பரப்பு செவ்வகத்தின் பரப்பு நமக்கு எவ்வளோ வந்துச்சு இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் இருபத்தொன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருபத்தொன்றுன்னு எழுதிக்குவோம் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு வட்டக்கோண பகுதியின் என் பரப்பு எவ்வளோ கிடச்சிச்சு நமக்கு ஒன்பது புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்பது புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு பெருக்கிட்டு இருபத்தி ஒன்றோட இருபத்தி ஒன்றோட நம்ம கூட்டும்போது நமக்கு நாற்பது புள்ளி ரெண்டு அஞ்சு கிடைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன்னா பரப்புன்றதால் ஸோ இதற்கான பரப்பு நாற்பது புள்ளி ரெண்டு அஞ்சு நன்றி
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.